மட்டும் வந்து அவங்க நாங்க கூட்டணி இல்லாதனால எதையுமே எங்களால செயல்படுத்த முடியல. அன்புமணி பின்னடைவு என்று வருகிறது. அகைன் திருப்பி அஇஅதிமுக இரண்டு இடங்களில் முன்னிலை. 37 திமுக தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி பின்னடைவு என்று. ரொம்ப ஒரு தின் மெஜாரிட்டியில தான் அவர் முன்னிலையில் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன், 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லி. அடுத்தடுத்த சுற்றுகளில் இது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கும் முன்னிலையும் பின்னடைவும் என்று மாறி மாறி வருகிறது. அஇஅதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் தருமபுரியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்று அந்த பிரேக்கிங் நியூஸை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமாவளவனுக்கும் அதே மாதிரி பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இரண்டு பேரும் வந்து நேர் எதிரெதிராக அரசியல் தளங்களில் பயணிக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டு பேருக்குமே பின்னடைவு அப்படிங்கிற செய்தி, பின்னடைவுங்கிறது கொஞ்சம் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் பின்னடைவு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சார், எல்லா நேரங்களும் எல்லா தேர்தலும் வெற்றியும் பார்த்துருக்காங்க தோல்வியும் பார்த்துருக்காங்க. மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும் சார். அதுக்கான காரணங்களை அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம யோசிக்கலாம், என்ன மாதிரி எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சுருக்கோம் சரியாக பண்ணியிருக்கோன்றது பரிசீலனை பண்ண முடியும். மற்றபடி தீர்ப்புன்றது தீர்ப்பு தானே, அந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ஓ, துணை முதலமைச்சரின் மகன் மத்திய இணையமைச்சராவது ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே தோத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்தவங்க தான் தமிழக மக்கள். அதனால இந்த தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கும் பின்னடைவை தராது, மேலும் எங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். இப்போ சில நூறு வாக்குகள் தான் வித்தியாசம் அன்புமணி பின்னடைவு அப்படிங்கிறது. 5000 வாக்குகள் முன்னிலையில் இருந்தார், இப்போ சில நூறு வாக்குகளில் பின்னடைவு என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களுக்கும். ஸோ எதிரெதிர் துருவங்களாக அரசியலில் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், முனைவர் திருமாவளவன். முனைவர் திருமாவளவன் உங்கள் அணியில், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அணியில், இந்த இருவருக்கும் ஒரு சின்ன அள வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வது? இங்கே தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அதிமுக அரசையும் மத்தியில் ஆட்சி பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியையும் மக்கள் 100% புறக்கணிக்காங்க. அவங்கள விரும்பலை, நீங்கள் ரெண்டு பேருமே வராதுங்க அப்படிங்காங்க. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில், பாரதிய ஜனதா ஆட்சியில் நீட் என்ற பெரிய கொடுமை மூலம் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஆணையத்தில் எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு இதுவரைக்கும் இன்னொரு தீர்வு காணல. 5 வருஷம் சார் இருக்கும்போது, சேகர் சார் இருக்கும்போது ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் இருந்தால் தான் தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்தின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 3746 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் 2346 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் 4 வழி பாதை போட்டோம். இன்னும் 1-5 ஆண்டு காலத்தில் 1 கிலோமீட்டர் கூட முடிக்கலை. குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு தெரியும், திருவந்திரம் வரை 80 கிலோமீட்டர் போட்டு முடிக்கலை. அவங்க இல்லை அதான் சொன்னாங்களே, நாங்கள் மத்திய அமைச்சர்கள் இடம்பெறாத காரணத்தினால் தமிழகத்துக்கான திட்டம் அவங்களே துணை. இந்த முறை திரு ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்கள் அமைச்சராக கூடும், இவர் முதலமைச்சராக இருக்கார், துணை முதலமைச்சராக தமிழகம் ஒரு பெரிய வளமான எதிர்காலத்தை சந்திக்க கூடும் அவங்க நம்புறாங்க. அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அப்படிங்கிறத விட நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தரோம், அவங்களோட இணக்கமாக இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் போய் சந்திச்சாங்க. ஏன் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, மோடி சொன்னதுனால நான் அந்த கட்சியோட இணைஞ்சு அவங்க கூட துணை முதல்வர் பதவியை வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. அதே போல அங்கே இருந்து சொன்னது, கரூர் தொகுதியில் வேட்பாளர் இருக்கின்ற தம்பித்துறை மட்டும்தான் துணை சபாநாயகராக இருக்கிறவர் ஒரு ஆள் மட்டும்தான் என்ன செய்தார், எதிர்கருத்து சொன்னார். கடைசி நேரத்தில் அவரும் சைலண்ட் ஆகிட்டார். ஆக ஒட்டு மொத்தமாட்டு அந்த இயக்கத்தோடு தான், மோடியோடு தான், மத்திய அரசோடு தான் இணக்கமாக இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய, காவேரி பெல்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் எடுக்கக்கூடியது கம்ப்ளீட்டாட்டும் அங்கே இப்போவும் அண்ணா இந்த தேர்தல் நேரத்துலையும் அனுமதி கொடுத்து ஓஎன்ஜிசியும் அதானி குரூப்புக்கும் எல்லா விவாதங்களையும் இஷ்யூஸை முன்வச்சே வாதங்களை வைக்கிறது உங்களுடைய சிறப்பு தான். நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளவு உங்கள் ஆட்சியில் திட்டங்கள் செயல்படுச்சு அதிமுக, ஆனால் தேர்தல் கள யதார்த்தங்களும் முடிவுகளும் அதை ஒத்து இருக்கிறதா நான் கேட்குறேன். எதிரொலிக்கு தான் நான் கேட்குறேன். நீங்கள் மாநில அரசு இணைஞ்சு
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எடுத்து போராடினவங்களை கொன்னதுனால போட்ட ஓட்டு தானே. தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசு மக்களுக்கு விரோதமாட்டு செயல்பட்டத மக்கள்கிட்ட எங்க தலைவர் தளபதி கொண்டு போனதனுடைய அதனுடைய முடிவு தானே இது. நீங்க அழகா கேள்வி கேட்டிய பிள்ளைகிட்ட, ரொம்ப அற்புதமான கேள்வி. 22 சீட்ல ஒரு சீட்டு தலைவர் திருவாரூர் தவிர சீட்டு. அப்ப நாங்க இப்ப நிற்கும் போது அத்தனை எங்களுக்கு வாக்களிக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் தடுத்திருப்பது எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அஇஅதிமுக வாதம். நான் சொல்றேன், அவர்களிடமிருந்து சீட்டுகளை தட்டி பறித்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். வெற்றி பறித்திருக்கிறீர்கள் அவர்கள் வைத்திருந்த 21 மனநிலை யதார்த்தத்தை ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு யாருக்கு மகுடம் சிறப்பு நேரலை பாலா தொடர்வார். இணைந்திருங்கள்.